அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்டி. இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, தேங்காய் பால் கொழுக்கட்டை. வாங்க, எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப இந்த பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த பச்சரிசியை பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வெயில் அடிக்கும் போதே கழுவி நல்லா ஊற வச்சு மேல காய வச்சு வெயில்ல அரைச்சி எடுத்து வீட்டுல வச்சிருக்க மாவு இது. இப்ப இதெல்லாம் 3 கப் எடுத்துக்கிறேன் நான். இப்ப இத பாத்தீங்கன்னா, நானு அடுப்புல வச்சு இத நல்ல ஒரு சிறுந்தி வச்சு நல்லா வறுத்துக்க போறேன். வறுத்துக்கிட்டு ஜலிக்கணும், அப்புறம்தான் அடுத்த ப்ராசஸ். வாங்க இப்ப இத வறுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கிறதுனா என்னன்னா, நல்ல கை வந்து சூடு நல்லா தாங்குற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும், வாசம் வரும் நமக்கு. அப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஜல்லட வச்சு ஜலிச்சுக்கலாம். இப்ப நல்லா சூடாயிருச்சு, வறுத்தாச்சு பாத்தீங்களா, அவ்வளவுதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப மாவை ஜலிச்சிடலாம், சூடு ஆறிடுச்சு அதனால ஜலிச்சிடலாம். இப்ப இந்த மாவு பிசைறதுக்கான சுடுதண்ணியை நான் அடுப்புல போட்டிருக்கேன். இது நல்லா சுடணும், கொதிக்கிற அளவுக்கு சுடட்டும். சுட்டதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம இப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 உப்பு 1/4 உப்பு சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம இனிப்பு சேர்ப்போம் இல்லையா. அதுக்காக மாவு ருசிக்காக இந்த உப்பு சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப தண்ணியை ஊத்தி பிசைவோம். ஏன்னா கயிட்டு பிசைய முடியாது, அதனால நான் மரக்கரண்டி வச்சிருக்கேன். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம பிசைவோம். ரொம்ப டைட்டாவும் டைட்டா பிசைஞ்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மாவு நம்ம வேக வைக்கையில தண்ணியில அது என்ன ஆகும்னா, உள்ள வேகாது, ஒரு மாதிரி கல் மாதிரி முழிச்சிட்டு நிற்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் லொலன்னு, ரொம்பவும் இருக்கிறாது, கொஞ்சம் லூஸாக பிசையணும் மாவு. நான் 3 கப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு தகுந்த மாதிரி 1 கப்பு போட்டுக்கலாம், 2 கப்பும் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் போடுற அளவில் இருந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சூடாக இருக்குது. நல்லா சூடாக போட்டு பிசைஞ்சதே இடியாப்பத்துக்கு பிசைகிற மாதிரி தான், கிட்டத்தட்ட இடியாப்பம் மாவே தான். அது பிசைஞ்சு இது புளிஞ்சோம்னா, அது புளிஞ்சா இடியாப்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா திரட்டணும். நான் பார்த்தீங்கன்னா அதை இந்த மாதிரி ரவுண்டட் தருங்க, ரொம்ப டைட்டாக இல்லை பார்த்தீங்களா, மாவு ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா உள்ளே வேகும் போது டைட்டாகிடும், ரொம்ப டைட்டாக இருந்தால். நான் இந்த மாதிரி எடுத்து ஈஸியாக ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சின்ன உருண்டையா எடுத்துக்கிட்டு, நான் ரொம்ப பெருசா போட மாட்டேன், இந்த கையில ரவுண்ட் பிடிச்சிட்டு இது திரட்டணும், அவ்வளவுதான். ஏன்னா குட்டி குட்டியா போட்டாதான் எடுத்து சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா மாவு மாதிரி கடுப்பு கடுப்புன்னு ஒரு உருண்டைய ரப்பர் மண்ணா மாதிரி இருக்கும். நல்ல மெலிசாவும் இருக்கணும், உள்ள வெந்து வரும்போது நமக்கு சாப்பிட ஈஸியா இருக்கும். இப்போ 3 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இந்த பால் கொழுக்கட்டைக்கு 2 முடி, இந்த 2 முடி தேங்காயில் பால் எடுத்துட்டு இந்த 1/2 முடியை வந்து துருவி எடுத்துக்க போகிறேன். மாவெல்லாம் திரட்டியாச்சு பாருங்க, நல்லா மாவு வந்து அழுத்தம் கொடுத்து திரட்டக்கூடாது, ஸ்மூத்தா எடுத்து லைட்டா தான் திரட்டணும். அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உள்ள டைட் ஆயிடும், வேகாது. வேகும் போது உள்ள மாவா இருக்கும் மேல வந்திருந்தாலும், அதனால ஸ்மூத்தா எடுத்து அது பாருங்க திரட்டியாச்சு. பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து திரட்டினாங்க, முன்னே முன்னே திரட்டி இருக்காங்க.
நம்ம இப்ப தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்ச தண்ணியில நம்ம இத சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம கொதிக்கிற தண்ணியில நம்ம திரட்டி வச்ச அந்த உருண்டைய போட்டோம். பாத்தீங்கன்னா அது வேக வேக ஒண்ணுன்னா மேல எரிஞ்சு வருது பாருங்க. நம்ம ஏதோ லைட்டா அந்த கொதிக்கிற நேரம் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு லைட்டா கரண்டிட்டு ஒட்டாத அளவுக்கு அப்படி தள்ளி விட்டுட்டு அப்படி விட்டுட்டோம்னா தண்ணி கொதிக்க கொதிக்க அதுவே கீழே இருக்க உருண்டைங்கெல்லாம் மேல வந்து எந்திரிச்சு வருது திரட்டினதெல்லாம். அப்புறம் இது ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து இத உருண்டையா போடுவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல சின்னதுல இருந்தே இப்படிதான் போடுவாங்க. எனக்கு அதே பழக்கத்துல நான் இப்படி திரட்டி போட்டிருக்கேன். நான் இப்போ ஒரு சின்ன கிண்ணத்துல பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு ஒரு 2ல இருந்து நான் நிறைய போட்டிருக்கிறதுனால ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதுல கலக்கி நம்ம அந்த கெட்டித்தன்மை வர்றதுக்காக அதை மிக்ஸ் பண்ணுவோம் இறக்குற நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்க. எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா. எடுக்கையில இப்படிதான் இருக்கணும். அப்பதான் பால் குழுக்கிட்ட சாப்பிடும் போது நல்லா இருக்கும். கல்லு மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. இப்ப இதுக்கு சக்கரை சேர்த்துக்கோ. இப்ப நான் எடுத்த அந்த மாவு பக்குவத்துக்கு 2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா தண்ணியும் அரிசி மாவு தானே இது, அதனால சக்கரை கொஞ்சம் இழுக்கும். உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இனிப்பு கூட வேணும்னா அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்ல கம்மியா போதும்னா 3/4 சக்கரை எடுத்துக்கோங்க. நீங்க நான் வந்து சக்கரை தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் வெல்லம் போடுவாங்க, கருப்பட்டி போடுவாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர்ல இருந்தாதான் அது சாப்பிட ஒரு டேஸ்டா இருக்கும், ஒரு அழகாவும் இருக்கும். நம்ம சொல்லும் போது பால் கொழுக்கட்டை அப்படிங்கறது. அதனால நானு தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி இந்த அரிசி மாவுல தான் இதை செஞ்சிருக்கேன். நான் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சக்கரை எல்லாம் கரைஞ்சி இனிப்பு எல்லாம் கரெக்டா எனக்கு வந்துருச்சு. இந்த பக்குவத்துல வந்து நானு கரைச்சி வச்சேன் இல்லையா அரிசி மாவு, அந்த அரிசி மாவை இதுல கலந்துக்கிறேன். முன்னாடி கொஞ்சமாதான் விழுவிழுன் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டித்தன்மைக்கு அப்படியே வந்துட்டு இருக்கு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த பச்சை வாடை போகணும் இல்லையா, அதனால அது 2 நிமிஷம் ஆனா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஏன்னா அடியில போய் அது பிடிச்சிடக்கூடாது. மாவை போய் அப்படியே கீழே செட்டில் ஆகிடும். ஆகாத அளவுக்கு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் போதும் அந்த வாடெல்லாம். ஏன்னா தண்ணி ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டே இருக்கு. இதில் போடும்போதே அந்த பச்சை வாசம் 2 நிமிஷத்துலேயே போயிடும். நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நான் இதில் ஏலக்காய் பொடி சேர்க்கலை. இது வந்து தேங்காய் பால்லேயே ஏலக்காயை சேர்த்து நான் அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணிட்டேன். முத தேங்காய் பால் தான் சேர்க்கணும். இதுவே நீங்க வெல்லம் போட்டு தேங்காய் பால் சேர்க்கறதா இருந்தா இது இதுல வெல்லம் சேர்த்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்க தேங்காய் பால் சேர்க்கணும். இல்லைன்னா ஏன்னா தெரிஞ்சு போயிடும், அப்படி திரி திரியா தெரிஞ்சு போயிடும். இப்ப நான் சர்க்கரையில இந்த தேங்காய் பால் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா தெரியாது, உங்களுக்கு நார்மலாவே இருக்கும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப இந்த தேங்காய் பாலை இதுல சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் போட்டு அரைச்ச முத தேங்காய் பால் கெட்டிமானது. நான் ஒரு முழு தேங்காய் எடுத்து இந்த தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதையும் இதுல மிக்ஸ் பண்ணிடுறேன். சிலர் நெய்லாம் சேர்ப்பாங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா நேச்சுரலா இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். இதுக்கு நான் ஒரு 1/2 முடி தேங்காய் அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. நம்ம ஒரு கிண்ணத்துல எடுத்து பரிமாறிடலாம். தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. பாத்தீங்களா எப்படி வந்திருக்கு. நல்லா சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும். உங்க வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.